வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நைன் டி ஸ்கிட்ஸ்களுக்கு ஒரு சின்ன திரை நடிகர் தான் நடிகர் பப்லு அவர்கள் இவர் பார்த்திங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மாதிரியாக நிறைய மொழி படங்களில் நடிச்சிருக்கிறாரு ஆனால் இவர் பிரபலமானது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா தொலைக்காட்சி சீரியல்கள் மூலியமாக தான் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா பப்ளூவுக்கு ஐம்பத்தி ஆறு வயசாகுது இப்போ ஐம்பத்தாறு வயசுலேயும் பார்த்திங்கன்னா பப்ளூ வந்துட்டு ரொம்ப ஒரு கட்டுமஸ்தான ஒரு தோற்றத்தை தான் வந்துட்டு வச்சுட்டுருக்காரு ஸோ இப்போ பார்த்தாலுமே வந்துட்டு டக்குன்னு இவரை யாருமே ஐம்பத்தாறு வயசாகிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரியாக சொல்ல சொல்லிடவே முடியாது ஸோ ஒரு இளமை தோற்றத்தில் தான் வந்துட்டு இப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டாகவும் கொஞ்சம் ஸ்டைலாகவும் பப்ளூ இருக்கிறாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அண்ட் இப்போது ரீசெண்டாக பயங்கரமான சர்ச்சையில் சிக்கியிருந்தார் அதாவது ஐம்பத்தாறு வயசாகிற பப்ளு இருபத்தி மூணு வயசாகிற ஒரு மலேஷிய பணம் வந்துட்டு திடீர்னு திருமணம் செஞ்சுட்டு வந்து நின்னார் ஸோ ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு விஷயத்தினால சர்ச்சையில் சிக்கினாரு பப்ளு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதே போல பப்ளூ பார்த்திங்கன்னா நடன நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்று பிரபலமாக இருந்தார் ஜோடி நம்பர் ஒன் நிகழ்ச்சியில் பங்கேற்றப்போ அந்த நிகழ்ச்சியுடைய ஜட்ஜான சிம்புவோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் ஒளிபரப்பான வாணிராணி சீரியலில் நடிச்சிருந்தார் அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மலேசியா போயிட்டு வந்தார் ஸோ அப்போ தான் அந்த பெண்ணையும் வந்துட்டு அவர் வந்துட்டு பிடிச்சது அங்கே கிடைத்த ஒரு அனுபவத்தை வச்சு சென்னை பெசன் நகரில் சாரி பப்ளிக் அண்ட் பப்ளிக் டீ ஷாப் இந்த மாதிரியாக ஒரு டீ ஷாப்பையும் வந்துட்டு தொடங்கி இதற்கிடையே இவர் ஃபீனா அப்படிங்கிற ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அதுக்கப்புறமா அவங்கள வந்துட்டு விவாகரத்தம் வந்து செஞ்சு பிரிஞ்சிட்டாரு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டிசம் குறைபாடு கொண்ட ஒரு மகன் இருக்கிறாங்க ஸோ அவங்க அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுடைய மகனை பபுளு தான் வந்துட்டு பார்த்துட்டு வராரு ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே பார்த்தீங்கன்னா பபுளுவுக்கு நிறைய ரசிகர்கள் கிடைச்சாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிகாஸ் ஒரு ஆர்டிசம் பாதித்த ஒரு மகனை இந்த அளவுக்கு கேரிங்காக மனுஷன் பார்த்துக்கிறானே அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேர் இவரை வந்துட்டு இருந்தாங்க அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மகனை வச்சு இவர் சிம்பதி க்ரியேட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்களையும் வந்துட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க சோ இந்த நிலையில தான் திடீர்னு அவங்களுடைய விவாகரத்துக்கு அப்புறமா கொஞ்ச வருஷம் தனிமையில் இருந்த பப்ளு திடீர்னு மலேசியா போனப்போ ஒரு இருபத்தி மூணு வயசு அதாவது சீத்தல் அப்படிங்கிற ஒரு பெண்ணை பாத்தீங்கன்னா காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாரு இது ஒரு மிகப்பெரிய அளவுல விமர்சனத்துக்கும் உள்ளாகி இருந்துச்சு இந்த நிலையில அவங்களுடைய முதல் மனைவியை ஏன் பப்லு விவாகரத்து செஞ்சாரு அது குறித்த ஒரு விஷயத்தை வந்துட்டு பப்லு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அதாவது நாங்க ரெண்டு பேருமே நல்ல நண்பர்களா இருந்துதான் காதலித்து அதுக்கப்புறமா திருமணம் செஞ்சுக்கிட்டோம் ஆரம்பத்துல எல்லாரும் போல நல்லாதான் போச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை ஏற்பட்டுச்சு இதனால நாங்க ரொம்ப ரொம்ப தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியில நானும் அவங்களும் ஒன்றா கலந்துக்கிட்டோம் அப்போ அந்த ஷோவினுடைய ஆங்கர் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகா இருக்கிறாரு அவரை நான் ஹக் பண்ணுறதுக்கு நீ ஹக் பண்ணால் நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ஒரு கொஷின் வந்துட்டு கேட்டாரு அதுக்கு யார் இவனா அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு என்னை ரொம்ப கேவலமா பேசுற வகையில் வந்துட்டு என் எக்ஸ் ஒய்ஃப் வந்துட்டு என்னை பார்த்து ஒரு மாதிரியா சிரித்தாங்க அந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் என்னை ரொம்பவே வந்துட்டு காயப்படுத்துருச்சு அதை அதுக்கப்புறமா அந்த ஒரு விஷயம் தான் எங்களுடைய இந்த ஒரு விவாகரத்துக்கே அடித்தளமாக அமைஞ்சுது அதுக்கப்புறமா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஸோ ஒரு வழியா நாங்கள் விவாகரத்து ஆகி பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியா வந்துட்டு ஒரு விஷயத்த வந்துட்டு பப்ளு வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய புது ஒய்ஃப் ஷீத்தல் பத்தியும் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறாரு பப்லு அதாவது ஷீதல் ரொம்ப வருஷ தனிமைக்கு அப்புறமா நான் ஒரு தடவை மலேசியாவுக்கு போனப்போ அவங்க எனக்கு அறிமுகம் ஆனாங்க அந்த அறிமுகம் டெவலப் ஆகி இப்போ இப்போ திருமணத்திலையும் போய் முடிஞ்சிருக்குது ஸோ அவங்க என்னையும் என்னுடைய மகனையும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை வந்த உடனேயே நான் அவங்கள திருமணம் செஞ்சுக்கிட்டேன் இப்போது இந்த வாழ்க்கையில் எனக்கு காதலிக்கிற ஆசை அதிகமாக வருது அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப ரொமான்டிக்காகவும் பார்த்தீங்கன்னா பப்ளு அவங்களுடைய முதல் சாரி இரண்டாவது மனைவி குறித்து வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அதே போல் எதையுமே என்ன நீங்கள் என்ன ஒரு ப்ரைவேட்டான கொஷின் கேட்டாலுமே ரொம்ப போல்டாக ஆன்சர் பண்ணக்கூடியவர் தான் பப்ளூ ஸோ அவங்களுடைய இரண்டாவது ம அதாவது இந்த வருஸ் இந்த வயசுலயே உங்களுக்கு பொம்பளை சோக்கு கேட்குதா அப்படிங்கிற மாதிரியா அந்த அவங்களுடைய திருமண சர்ச்சை நடந்த காலகட்டங்களில் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது ஆமாம் எனக்கு கேட்குது எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரியா ரொம்ப ஓப்பனாக வந்துட்டு பப்ளூ சொல்லியிருந்தாரு பட் இருந்தாலும் அவரை பார்க்குறதுக்கு ஐம்பத்தாறு வயசு போல் இல்லை அப்படின்னாலும் அந்த வயது வித்தியாசத்தினால இவங்கள இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நெகட்டிவாக தான் வந்துட்டு பேசிட்டு வராங்க ஸோ இந்த நிலையில் இப்போ பப்ளு வந்துட்டு அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை ஏன் விவாகரத்து பண்ண என்ன காரணம் அப்படிங்கிறத இதில் ரிவியூல் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்